வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. எங்கள் அப்பா கம்பல் பண்ணி ஒரு இட்லி தான் சாப்பிட்டாரு. ரெண்டு இட்லி வாங்கி வச்சோன்னு ஒன்றா சாப்பிட்டா அவரால் சாப்பிட முடியல. ஒன்று சாப்பிட்டு படுத்துட்டாரு. கொஞ்சோண்டு காஃபி கொடுத்தேன், சாப்பிட்டுங்கிட்டு இருக்காரு. சரி, மதியம் என்ன பண்ணுறது தெரில. இன்றைக்கி புதன்கிழமை, எனக்கு சிக்கன் சாப்பிடலாம் போல தோணுது. எனக்கு நம்மளுக்கு மீன்லாம் பிடிக்காது தெரியும் இல்லையா. 100 ரூபா சிக்கன் வாங்கிட்டேன். இன்னமும் அது ஒன்று பண்ணி சாப்பிட்லாம். என்ன பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, ஓகேவா? எது பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். வாங்க பண்ணு. இந்த கடையில் எப்போ கூட்டம் இருக்கும், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஒரு 100 ரூபா சிக்கன் நான் போன நினைக்கிறேன். வணக்கம் சார், நல்லா இருங்களா? ஆ, நல்லா இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிக்கன் ஒரு 100 ரூபா லெக் பீஸாக போட்டு. ஓகே, சிக்கன் வாங்கி வந்துச்சு. ஒரு 100 ரூபா சிக்கன் கேட்டேன். எடை போகிறப்போ ஒரு 110-120 காமிச்சிது. சரி, 120 ரூபா தாப்பான்ட்டேன். ஸோ 120 ரூபா சிக்கன் வாங்கிட்டேன். பாதி பிரியாணி பண்ணிட்டு பாதி தொக்கு பலான்ட்ருக்கேன். ஒரே பிரியாணி பண்ண கூட மூஞ்சி அடித்த மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய மோகன் கிட்டன்னு செலவு போடுவாங்க இல்லையா பிரியாணியில், ஆனால் ரொம்ப சிம்பிள். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா, பண்ணலாமா? ரைட், ஓகே. நான் சிக்கன் ஒன்றா கழுவி வச்சுருக்கேன், அவர் பாதி எடுத்து பிரியாணியில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக வந்து பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் தயிர், பட்டை, அந்த கட்டை, அந்த ஏலக்காய் கிராம்பு, எல்லாம் 2 எடுத்திருக்கேன். இலை மட்டும் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், அப்புறம் வந்து பிளைன் மிளகாத்தூள். ஆக்சுவலாக வந்து பிரியாணி மசாலாத்தூள் போடுவாங்க, நான் போடல. ஏன்னா சில சமயம் அதுக்கு ரொம்ப போட கசகர மாதிரி இருக்கும். சிம்பிள் நம்ம செஞ்சு பார்க்கலாம், போகலாமா? பிரியாணி நான் கழுவி வச்சுட்டேன். இது வந்து பாதி பிரியாணிக்கும் பாதி தொக்குக்கும் பண்ணிடலாம். ரைஸ் கழுவி வச்சுட்டேன். ஒரு கிளாஸ்னு வச்சிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. சில பேர் 1 கிளாஸ்க்கு 1.5 ஊற்றுவாங்க, நான் 2 ஊற்றுவேன். கொஞ்சம் குழகுன்னு தான் நல்லாயிருக்கும், ட்ரையாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டேன். இப்போது வெங்காயம் போட்டுருவோம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அத்தை நல்லா வதங்க. அதையும் போட்டுக்கலாம், நல்லா வரும். ஆக்சுவலாக பிரியாணி மட்டும் செஞ்சால் போதாது, கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். ஒரு ஆன் பண்ணி வச்சுட்டா ஒரு ரசம், என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பாடு ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்குது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு, இதே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலக்கினே இருக்கணும். பச்சை வாசனை உள்ள போயிருக்கு. இப்போ வந்து தக்காளி போடுவோம். தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்கு என்ன பண்ணோம், உப்பு கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும் இல்லையா. உப்பு கொஞ்சம் போடணும். ஸோ உப்பு லாஸ்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு கட்டாகணும் பார்த்துங்க. இப்போ நல்லா வதங்கினு வருது. இப்போ வந்து அந்த மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். போட்டேன், இது நல்லா வதங்கட்டும். அதாவது இருக்கிறத வச்சு ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியதான் கடகடன்ட்டு. நல்லா வதங்கட்டும். வதங்கின்னு இருக்கு இல்லையா. இப்போது நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் போட்டுறேன். ஓகே, நான் பாதி இதில் போட்டிருக்கேன், பாதி அதில் வச்சுருக்கேன். தொப்பு போட்டேன்.
இப்போது இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம இது இருக்கு இல்லையா, தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே ஆகட்டும். ஆக்சுவலாக இப்போது நல்லா வதங்குது இல்லையா, இது ஒரு 50% ஆகட்டும் நல்லா. ஓகே நல்லா இதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவே நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுருவோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் இந்த கழுவி போடுறேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதை போட்டு கலக்கிட்டு இது பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்கு. ஸோ 2 விசில் போடும். ஓகேவா முடியுமா? ஆக்சுவலி எனக்கு குக்கரில் தான் பண்ண தெரியும், எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த குக்கரில் பண்ணுவாங்க. ஸோ மூடிட்டேன், விசில் வந்தப்போ 2 விசில். இது சாப்பாடு ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கோணத்தில் ஆகிடும் சாப்பாடு. சாப்பாடு ஆகிடுச்சு. ஓகே இப்போ வந்து அந்த மீதி பாதி சிக்கன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இஞ்சி பூண்டு உள்ளது, தயிர் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து சிக்கன் மசாலா, 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு சூடாக இருக்குது. ஒரு கட்டை ஒரு இலை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடையும் பச்சை மிளகாவும் போட்டுருவோம். ஓகேவா இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் போடுவோம். இது நல்லா வரும், இந்த பச்சை வாசல் போகிறதுக்கு நல்லா வரும். புள்ளி மிக பச்சை வாசல் போடிச்சு. இப்போ தக்காளி போடுக்கலாம், இது நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போடணும், போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள்தூள் நல்லா வதங்கிட்டோம், தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். நல்லா வதங்கியிருக்கு, வதங்கினே இருக்கப்போ நம்ம சிக்கனையும் போட்டுக்கலாம். அதில் சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி இப்போ கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இன்னும் 1 ஸ்பூன். அவள் வந்து நல்லா வதக்கலாம். தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் சிக்கன். நல்லா இது கொஞ்சம் வதங்கலாம். இப்போ நல்லா வதங்கி வருது சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு தூள் அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிறக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் வச்சுங்க. இதே மாதிரி பிறக்கி கொஞ்சம் மூடி வச்சிடலாம், நல்லா ஆகும். ஓகே இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நல்லா ஆகும். 1/4 கிளாஸ் தண்ணி, ரொம்பலாம் இல்லை, 1/4 கிளாஸ் ரொம்பலாம் ஊற்றிடாதுங்க. அவ்வளோ கொஞ்சோடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரட்டுங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சிம்மு கிடையாது, மீடியத்தில் வச்சு மூடி வைக்கலாம் கொஞ்சம். இப்போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் உப்பு போட மறந்துட்டேன், ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு இப்போ பார்த்துங்க, நான் வந்து எப்போ உப்பு கம்மியாக தான் போடுவேன், நீங்கள் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ கலந்துட்டு மட்டும் மூடி வச்சிடலாம். ஓகே அவ்வளோதான். உங்களுக்கு கிரேவி வேணால் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், திக்காக ட்ரையாக வேணால் ட்ரையாக வச்சுக்கலாம். ஓகே இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்ததில் சிக்கன் ரெடி. ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கிரேவி ரெடி, அவ்வளோதான். ஃபுல்லாக கரெக்டாக ட்ரையாக இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ வந்து கொஞ்சோண்டு பிரியாணி போட்டு வந்துட்டேன். ஒய்ஃப் வந்து ஒர்க்கில் இருக்காங்க, பையன் ஒர்க்கில் இருக்காங்க, பசி தாங்கலை,
காலையில் எனக்கு பசிக்காங்க, ஒன்று சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறோம், வாங்க சாப்பிடலாம் பிரியாணி. எப்படின்னு வர உதிரியாக இருக்கிறதுங்களேன், ஏன்னா தனியாக இருக்கா. ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் பீஸ் வச்சுக்கணும், ஐயோ தொக்கு கொஞ்சம், வாங்க சாப்பிடலாம் தாங்க, சாப்பிட்டு பாருங்க. என் ஒய்ஃப் தெரியலன்னா மீட்டிங்கில் இருக்காங்க, ஸோ முடியாது, வாங்க பாய். சூப்பர், நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.